ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கதையை பார்க்க போகிறோம் போன வாரம் நம்ம என்ன கதை பார்த்தோம் டேவிட் கோலி அதை பற்றி பார்த்தோம் பார்த்தீங்களா ராஜா அந்த தாவித் ராஜா இஸ்ரேல் தேசத்தை நாற்பது வருஷம் அரசாட்சி செய்தாங்க அதுக்கப்புறம் தாவிதுக்கு பிறகு அவருடைய மகன் சாலமோன் ராஜா ஆட்சி செஞ்சாங்க சாலமோன் ராஜாவா வரும்பொழுது அவருக்கு ஏழாம் வயசு வாலிபு வயசாக இருந்துச்சு அவருக்கு ஒரு கொஞ்சம் பயமும் கவலையும் இருந்துச்சு என்ன பயம் என்ன கவலை அப்படின்னா இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்களே இந்த ஜனங்களை எப்படி நான் நியாயம் அவசாரிப்பேன் எனக்கு பெரிய பெரிய ஞானம் இல்லையே எனக்கு அறிவு புத்திலாம் இல்லையே என்னால எப்படி சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கவலையும் பயமும் சாலமோனுக்கு இருந்துச்சு ஒரு நாள் சாலமன் ராஜா அவர் வீட்டில் அவர் அவருடைய அரண்மனையில அவர் தூங்கிக்கிட்டு இருந்தார் அப்படி தூங்கிக்கிட்டு இருக்க வேலையில் அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு என்ன கனவு அப்படின்னா ஏசப்பா அந்த கனவுல வந்து சாலமுனே நீ விரும்புகிறத என்கிட்ட கேளு அப்படி சொல்கிறாங்க ஏசப்பா உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் விரும்புகிறத கேளும என்ன கேட்போம் நமக்கு பிடிச்சது நமக்கு வேணுங்கிறது நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அதை கேட்போம் ஆனால் சாலம் ஒரு நல்ல காரியத்தை கேட்டார் என்ன தெரியுமா கேட்டார் ஏசப்பா இந்த ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நியாயம் சாரிக்கிறது ஞானம் கிடையாது எனக்கு விவேகம் கிடையாது அறிவு கிடையாது இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா அப்படி கேட்டாங்க ஆனால் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீ உனக்கு ரொம்ப ஐஸ்வர்யத்தையோ இல்லை உனக்கு நல்ல நீடித்த ஆயுஸ் நாட்களையோ உனக்கு எதிரிகளுடைய ஒரு வெற்றியோ நீ கேட்காம நீ என்ன கேட்ட இந்த ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு ஞானத்தை கேட்டில் அதனால் நீ இதை கேட்குற இந்த விஷயத்தில் ஞானத்தையும் ஒரு உணர்வுள்ள ஒரு நான் உனக்கு தர்றேன் அது மட்டும் இல்லை நீ கேட்காத ஐஸ்வர்யமும் நான் உனக்கு தர்றேன் அப்படி சொன்னாங்க உடனே சாலமனுக்கு ரொம்ப சந்தோஷம் முழிச்சு பார்க்குறேன் அப்புறம் தான் தெரியுது இது கனவு அப்படின்னு ஓஹோ அப்போ ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்தான் அந்த ஞானம் எப்படி வெளிப்படிச்சு தெரியுமா ஒரு நாள் சாலமன் ராஜா தன்னோட அரண்மனையில் உட்காந்துருக்குறாங்க அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு வழக்கு ஒரு கேஸ் வருது ரெண்டு பெண்கள் வர்றாங்க ஒரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தையை தூக்கிட்டு ரெண்டு பெண்களும் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க ஒரு பெண் என்ன சொன்னான்னா நாங்கள் ரெண்டு பேரும் நான் நைட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருந்தோம் எனக்கு ஒரு குழந்த இருந்துச்சு அவளுக்கு ஒரு குழந்த இருந்துச்சு ரெண்டு குழந்தையும் நாங்கள் பக்கத்தில் பக்கத்தில் போட்டு தூங்கிட்டு இருந்தோம் என் பக்கத்துக்கால இவன் என்ன பண்ணா நைட்டு பரண்டு படுக்கும் பொழுது அந்த குழந்தை மேலே படுத்து அந்த குழந்த செத்து போயிச்சு அவள் என்ன பண்ணிட்டா தெரியுமா நான் தூங்கும்போது நைஸாக என் குழந்தை எடுத்து அவ பக்கத்தில் போட்டுட்டு அவளுடைய இறந்து போன குழந்தைய எடுத்து என் மேலே வச்சுட்டா அப்படி சொல்லி அந்த பெண் சொல்கிறான் இன்னொரு பெண் சொல்கிறா இல்லை 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 அது இல்லை இதுதான் என் குழந்த செத்து செத்து போனது அவ குழந்தை ரெண்டு பேரும் மாறி மாறி வாதாடுறாங்க ராஜா அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்காரு சாலமன் ராஜா இப்போ சாலமன் ராஜாவுக்கு ஏச பயனை கொடுத்துருக்குறாங்க ஞானம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஞானம் எப்படி செயல்படுத்து பாருங்களேன் உடனே சாலமன் ராஜா பக்கத்தில் இருக்கிற அந்த போர் வீரனை பார்த்து எங்கள் அங்கே போய் ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வாங்க ஒரு வாழை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க உடனே ஒரு பட்டயத்தை எடுத்துகிட்டு வராங்க எடுத்து வந்தோன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே இந்த ஒரே குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே இந்த குழந்தைய ரெண்டாக வெட்டுங்க வெட்டி இந்த பாதியை இந்த அம்மாவுக்கும் அந்த பாதி அந்த அம்மாவுக்கும் கொடுங்க அப்படி சொல்றாங்க குழந்தையோட உண்மையான தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா ஐயோயோ சொந்த குழந்தையில கண்ணு முன்னாடி வெட்டுறது அவளால் பார்க்க முடியாது இல்லை அவள் சொல்றா வேண்டாம் வேண்டாங்க என் குழந்தைய வெட்டுறாதீங்க அவளுக்கே கொடுத்தா கூட கொடுத்துருங்க தயவு செய்து குழந்தைய மட்டும் வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தாய் இருக்கா பார்த்தீங்களா அவள் என்ன சொல்றதம்மா இல்லை இல்லை நீங்க சொல்றதான் கரெக்ட் ரெண்டு எனக்கும் வேண்டாம் அவளுக்கும் வேண்டாம் ரெண்டா வெட்டி கொடுத்துருங்க அப்படி சொல்கிறான் உடனே சாலமன் ராஜாவுக்கு புரிஞ்சிச்சு அப்போ குழந்தையை கொல்ல வேண்டாம்னு சொல்கிறவங்க தான் யாரு உண்மையான தாய் அப்படி கண்டுபிடிச்சு அந்த தாயிட்டே அந்த குழந்தைய ஒப்படைச்சாங்க அப்போது சாலமனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாங்க எல்லா வழக்குகளையும் ஜனங்களை நடத்துறதுக்கான ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்தாங்க நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஆண்டவங்களுக்கு ஞானத்தை கே தருவார் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதுதான் ஜெபம் பண்ண வேண்டியது தான் அதாவது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர் என்ன ஞானத்தை கொடுங்க சரியான முடிவு எடுக்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்க இது ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க கல்வி ஞானத்தை கொடுங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேச பேச ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் உதவியும் செய்வார் என்ன ஞானத்தை கேட்பீங்க தானே பாய்